வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நேயர்களே, நீங்கள் செய்த தவம், செய்த தர்மம், செய்த முயற்சிகள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ ராகுகேதுகளுக்கு கேட்டுவிட்டது. ஆம், செய்த தவத்திற்கும் புண்ணியத்திற்கும் இன்பத்தையும் செய்த பாவத்திற்குண்டான துன்பத்தையும் கொடுக்கின்ற கிரகங்கள் என்றால் அது ராகுகேதுகள். அப்படிப்பட்ட ராகுகேதுகளுடைய பேச்சு நடைபெறப் போகிறது. இன்பத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார்கள். ரிஷபராசியில் பிறந்த நேயர்களே, இந்த பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற ராசிக்கெல்லாம் நம்முடைய சேனலில் பதிவுகள் இருக்குது, போய் பாருங்கள். முதல்ல இந்த ராகு கேதுகள் என்றால் அசுர கிரகங்கள். எல்லா கிரகமும் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் இப்படி பேச்சு அடையும்னா இந்த கிரகங்கள் உள்டாவா எதிர்மறையாக வள வருவாங்க. அப்போ மற்ற கிரகங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையோ அதிர்ஷ்டமோ யோகமோ நல்லதோ கெட்டதோ இதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு. ராகு கேது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேஷத்தில் ராகுவும் துலாமில் கேதுவும் இருக்கிறார்கள். சரியாக அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு மீனத்திற்கும் கேது கன்னிக்கும் பேச்சு அடைகிறார். முதல்ல உங்களுடைய ரிஷபத்திற்கு 12 விரயத்தில் இருந்த ராகு நிறைய விரயத்தை கொடுத்துருப்பாரு, அலைச்சலை கொடுத்துருப்பாரு, பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. மாமியார் வீட்டு வழியில் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ராகு விலகி 11ஆம் வீட்டுக்கு போகிறார். 11ஆம் வீடு லாபஸ்தானம். கருணையின் அடிப்படையில், நல்லது கெட்டது அதன் அடிப்படையில், பாசத்தின் அடிப்படையில் பல விஷயத்தை விட்டு கொடுத்து பணத்தை இழந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள். ராகு 11 வர்றதுனால இனிமே அப்படிலாம் பணத்தை இழக்க மாட்டேங்க. யாராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் உங்கள் பங்கை, உங்களுடைய ஷேரை வசூல் செய்து விடுவீர்கள். உங்களுக்கு வர வேண்டியதை வசூல் பண்ணிடுவீங்க. அதனால் பணப்பிரச்சனை முதல் உங்களுக்கு தீருங்க. ரெண்டாவது, வெளிநாட்டுக்கு போகிறது, மாமியார் வீட்டுக்கு போகிறது போன்றவைகள்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. சொந்த வீடு கண்டிப்பாக கட்டக்கூடிய வாக்கியங்களை இந்த ராகு கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் கேது 6 இருந்தவர் வேலையில் பிரச்சனையை கொடுத்துருப்பார். இந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி உருவாக்கியிருப்பார். வேலையில் அவமான பிரச்சனை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை, விரக்தி இணை ஏற்பட்டிருக்கும். 6ஆம் வீட்டை விட்டு விலகிறதுனால நிரந்தர வேலை, வேலையில் கௌரவம், வேலையில் சம்பள உயர்வு, பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் கடன் உதவி, எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கும். இப்போ 5ஆம் வீட்டுக்கு போகிறாரு கேது. காதல் தோல்வியடைய வாய்ப்புண்டு. தவறான ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கை துணையாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பயன்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் விஷயங்கள் அல்லது படிப்பு விஷயத்திற்காக உங்களை விட்டு பிரிய நேரிடும். ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகளில் தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு அதில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. படிப்பில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது, யோகம் இருக்குது, பயன்படுத்திக்க சரிங்களா. ஆக மொத்தம் அடுத்த இந்த 18 மாதங்கள் 1.5 விடங்கள் இந்த பலன்கள் நிச்சயமாக நடந்தே தெரியாது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை சரிங்களா. யூஸ் பண்ணிக்கங்க. அந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.